டாஸ்மாக் கடைகளை கண் துடைப்பிற்காக குறைத்து பார்களின் எண்ணிக்கையை கூட்டும் விடியாதிமுக அரசு. கிளப் என்ற பெயரில் லைசன்ஸ் கொடுத்து வசூல் வேட்டை. வரவுள்ள கோடை காலங்களில் தமிழகம் உள்பட தென் மாநிலங்களில் மின் தேவை அதிகரிக்கும் என மத்திய அரசு எச்சரிக்கை. மின் தேவையை பூர்த்தி செய்ய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காத விடியாதிமுக அரசின் மின்சார வாரியம். பத்திரப்பதிவு துறைதான் லஞ்சத்தின் உச்சத்தில் உள்ளதாக திமுகவின் கூட்டணி கட்சியினரே குற்றச்சாட்டு. லஞ்சத்தில் போட்டி போட்டுக்கொள்ளும் விடியாதிமுக அரசின் துறைகள் என விமர்சனம். ஜனவரி 26ஆம் தேதி குடியரசு தினத்தையொட்டி அனைத்து ஊராட்சிகளிலும் கிராம சபை கூட்டம். மக்கள் பேச வாய்ப்பளித்து உள்ளாட்சியில் ஜனநாயகத்தை காக்குமா விடியாதிமுக அரசு? வீடு விற்பனை ஒப்பந்த பதிவுக்கு புதிய விதிமுறைகளை அமல்படுத்த விடியாதிமுக அரசு திட்டம். மக்களை வாட்டி வதைக்க அடுத்த திட்டத்தை கையில் எடுத்த நயவஞ்சக விடிய அரசு. சென்னையில் 22 பேரிடம் புது வகையான சைபர் கிரைம் மோசடி. அதிகரித்து வரும் சைபர் கிரைம் பொருளாதார குற்றங்களை கண்டுகொள்ளாமல் கும்பகர்ண தூக்கத்தில் விடிய அரசின் ஏவல் துறை. இருநூற்று 15 ஆன்லைன் மோசடி வழக்குகளில் 22,47,00,000 ரூபாயை இழந்த அப்பாவி மக்கள். இதுவரை 97,87,000 ரூபாய் மட்டுமே மீட்கப்பட்டுள்ளதாக விடிய அரசின் சைபர் கிரைம் போலீசார் விளக்கம். சென்னையில் 260 கோடி ரூபாயில் கட்டப்பட்ட இலவச கழிப்பறைகள் பராமரிப்பின்றி கிடக்கும் அவலம். தனியார் கட்டுப்பாட்டில் உள்ள கழிப்பறைகளிலும் கட்டணம் வசூலிக்கப்படுவதை தடுப்பாரா சென்னை மாநகராட்சி மேயர்? அவசரகதியில் விடியா விளம்பர அரசு திறந்து வைத்த கிளாம்பாக்கத்தில் பேருந்துகள் கிடைக்காமல் பயணிகள் கடும் அவதி. முறையான ஏற்பாடுகள் செய்யாததால் முண்டியடித்துக் கொண்டு பொதுமக்கள் ஏற வேண்டிய அவல நிலை. பொங்கலை முன்னிட்டு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சென்ட்ரல் மற்றும் எழும்பூர் ரயில் நிலையங்களில் அலைமோதிய மக்கள் கூட்டம். முன்பதிவு இல்லாத ரயில் பெட்டிகளில் மூச்சுவிடக்கூட இடமில்லாமல் பயணிகள் பரிதவிப்பு. தாம்பரம் ரயில் நிலையத்தில் நகரும் படிக்கட்டுகள் பழுதானதால் மிகவும் சிரமத்திற்கு ஆளான பயணிகள். மூட்டை முடிச்சுகளை சுமந்தபடி மூச்சு வாங்க படிக்கட்டுகளில் ஏறி சென்ற பரிதாபம். அதிமுக செய்தி தொடர்பாளர் திருநங்கை அப்சரா ரெட்டி தொடர்ந்த அவதூறு வழக்கில் 50 லட்சம் ரூபாய் நஷ்டஈடு வழங்க யூடியூபர் ஜோ மைக்கேல் பிரவீனுக்கு உத்தரவு. திருநங்கைகள் குறித்து பதிவிடும் கருத்துக்கள் கண்ணியமாக இருக்கும் வகையில் வழிநடத்த கூகுள் யூடியூப் நிறுவனங்களுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தல். மயிலாடுதுறை அருகே மூதாட்டியை தாக்கிய வழக்கில் திமுக முன்னாள் எம்எல்ஏக்கள் இருவர் உட்பட 6 பேருக்கு தலா 2 ஆண்டுகள் சிறை. திராணியற்ற விடிய ஆட்சியில் அச்சுறுத்தி வரும் திமுகவினரால் மக்களின் வாழ்க்கை கேள்விக்குறியாகும் அவலநிலை. திருத்தணி கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் அழைப்பு விடுக்காமல் தான் தோன்றித்தனமாக தீர்மானங்களை நிறைவேற்றியதால் சந்தேகம். 75% விவசாயிகளை புறக்கணித்து பொதுப்பேரவை கூட்டம் நடத்தியது ஏன் விவசாயிகள் சரமாரி கேள்வி. நாகப்பட்டினத்தில் பெய்த கனமழையால் 1,000,000 ஏக்கரில் பயிரிடப்பட்ட நிலக்கடலை சேதம். விடிய அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டுமென விவசாயிகள் வலியுறுத்தல். கடலூர் மாவட்டம் காட்டுமல்லார் கோவில் அருகே திடீர் மழையால் 100,000,000 ஏக்கர் சம்பா நெற்பயிர்கள் நீரில் மூழ்கின. வயல்களில் நிரந்தர வடிகால் வழியை ஏற்படுத்தி தர வேண்டுமென விடியாதிமுக அரசுக்கு விவசாயிகள் வலியுறுத்தல். கோவில்பட்டியில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தை பயன்பாட்டிற்கு கொண்டு வராமல் விடிய அரசின் சுகாதாரத்துறை மெத்தனம். வெறும் கண் துடைப்பிற்காக பொம்மை முதலமைச்சர் திறந்து வைத்துள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. ராஜபாளையத்தில் பாதாள சாக்கடை அடைப்பை சரி செய்தபோது விஷவாயு தாக்கி பொறியாளர் மற்றும் உதவியாளர் உயிரிழப்பு. விஷவாயு தாக்கி உயிரிழப்புகள் அதிகரித்தும்
விடியா திமுக ஆட்சியாளர்கள் கண்டுகொள்ளவில்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கொடைக்கானலில் இருந்து மதுரைக்கு முன்பக்க கண்ணாடி இல்லாமல் அரசு பேருந்து இயக்கியதால் பயணிகள் அதிர்ச்சி. அரசு பேருந்துகளை முறையாக பராமரிக்காமல் கொள்ளையடிப்பதிலே குறியாக இருக்கும் விடியா திமுக ஆட்சியாளர்கள். செஞ்சியில் காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளி பெண் அரசு பொது மருத்துவமனையில் பல மணி நேரம் காத்திருப்பு. சிகிச்சை அளிக்காமல் அலைக்கழித்த மருத்துவர் ஒருமையில் பேசி அலட்சியப்படுத்தியதாக பாதிக்கப்பட்ட பெண்ணின் தாய் குற்றச்சாட்டு. சென்னை வேளச்சேரியில் ஐடி பெண் ஊழியர் வீட்டின் பூட்டை உடைத்து 60 சவரன் தங்க நகை கொள்ளை. விடிய ஆட்சியில் நாள்தோறும் அரங்கேறும் கொள்ளை சம்பவங்களால் மக்கள் அச்சத்துடன் வாழும் அவலம். ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி அருகே அரசு பேருந்து மீது சரக்கு வாகனம் மோதி விபத்து. 2 சிறுவர்கள் உட்பட 10 மேற்பட்டோர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதி. நடத்தை விதிகளை மீறியதாக தனலட்சுமி, பஞ்சாப் சிந்து வங்கி உள்ளிட்ட 3 வங்கிகளுக்கு அபராதம். 2,49,00,000 ரூபாய் அபராதம் விதித்த ரிசர்வ் வங்கி. வட இந்தியாவில் 5 நாட்களுக்கு கடும் பனிமூட்டம் நிலவும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். பல இடங்களில் குறைந்தபட்ச வெப்பநிலை இயல்பை விட 1.4 டிகிரி செல்சியஸ் பதிவு. கொரோனா வைரஸ் தொற்றால் கடந்த 2020 நாட்டின் எல்லைகளை மூடிய வடகொரியா. இயல்பு நிலை திரும்புவதால் 3 ஆண்டுகளுக்கு பிறகு ரஷ்ய சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி. குரோஷியாவில் நடைபெற்ற 57 கிலோ எடை பிரிவில் மல்யுத்த போட்டியில் இந்திய வீரர் அமன் ஷெராவத்துக்கு தங்கப்பதக்கம். உலக தரவரிசையில் 7 இடத்தில் உள்ள சீன வீரர் வான் ஹாவோ சூவை வீழ்த்தி சாதனை. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகள் இடையேயான 2வது 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் நாளை இரவு 7 மணிக்கு நடைபெறுகிறது.